வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ் யுவர் பிசினஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார். இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, சப்ளிமேஷன் மக்ன்றது நிறைய விதத்துல இருக்கு. அது வந்து ஒரு மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஹேண்டில் மேஜிக் மக்ஸ். இந்த ஹார்ட் ஹேண்டில் மேஜிக் மக்ஸ் அப்படின்றது என்ன? இந்த ஹார்ட் ஹேண்டில் மேஜிக் மக்ஸ் ஒரு 3D சப்ளிமேஷன் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 3D சப்ளிமேஷன் மிஷின்னா என்ன, இதுல என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றது நம்ம டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடைசியா அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் வந்து இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்றது எப்படி, இதுல என்ன நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ண வேண்டியது இருக்கும்ன்றதுக்காக நிறைய இல்ல ஒரு சில இன்புட்ஸ் இந்த வீடியோல தருவேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தவறாம கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நீங்க என்ன விதமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றத நினைக்கிறீங்களோ ஒரு சின்ன கமெண்டா நம்மளுக்கு லீவ் பண்ணுங்க. நம்மளால அந்த டாபிக்ல இந்த சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண முடியும்னா தவறாம ஒரு வீடியோவை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்னோட டெக்னிக்கல் டீம் வந்து இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் ஆர் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் என்னெல்லாம் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கடைசியில் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நான் உங்கள் ஆச்சரம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு 3D வேக்கம் சப்ளிமேஷன் மிஷினில் ஒரு மேஜிக் ஹார்ட் ஹேண்டில் மக்கை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு அது தேவையானது பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படின்றது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கோரல்ரா ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜஸை வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம அந்த டிசைனிங் பண்ணி அந்த ப்ராடக்டில் பிரிண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு சில டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜஸை வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப எடிட் பண்ணி டிசைனிங் பண்ணி நம்ம ப்ராடக்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது பிரிண்டர். பிரிண்டர் அப்படின்றது டூ டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் பிரிண்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர் பிரிண்டர். இந்த ஃபோர் கலர் பிரிண்டருக்கும் சிக்ஸ் கலர் பிரிண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் நேச்சுரல் கலர் அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 65,000 நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும். இந்த ஃபோர் கலர் பிரிண்டரை யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து 30,000 நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும், 35,000 கலர் அப்படின்றது லாஸ். இந்த சிக்ஸ் கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 60,000 நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும், 5,000 கலர் அப்படின்றது லாஸ். அதனால தான் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர் பிரிண்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எதனால இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபோர் கலரில் பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்கே அப்படின்ற 4 கலர் வரும், சிக்ஸ் கலரில் சிஎம்ஒய்கே எல்சிஎல்எம்ன்ற 2 கலர் எக்ஸஸாக வரும், 6 கலர் வரும். இப்போ இந்த 6 கலர் அப்படின்னும் போது இந்த எல்சிஎல்எம்ன்றது 2 கலர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய பிரிண்டில் வந்து 25% ஆஃப் இங்கு வந்து நம்மளுக்கு இந்த 2 இங்க்லேருந்து நம்மளுக்கு வந்து கன்சியூம் பண்ணுது. அப்படின்னும் போது நம்ம ஃபோர் கலர் கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ் கலரோட அவுட்புட் கிளாரிட்டிங்கிறது இமேஜோடது நல்லாவே இருக்கும். அதனால வந்து நாங்கள் சிக்ஸ் கலர் பிரிண்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய இங்க் பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க். வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பியூர் அப்படின்னா தண்ணி கலப்படம் இல்லாதது, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அதனால வந்து வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் பார்த்தீங்கன்னா இது டபுள் சைடு பிரிண்டபுள், டபுள் லேயர், டபுள் கோட்டட் பிரிண்டபுள் பேப்பர். இதில் நம்ம எந்த சைடு வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சப்ளிமேஷன் பேப்பர் இதில் நம்ம ரெண்டு சைடில் எந்த சைடு வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் பிரிண்ட் பண்ணும் போதும் நம்மளுக்கு வந்து சப்ளிமேஷன் டேப் யூஸ் ஆகும். நம்ம சப்ளிமேஷன் டேப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டேப்பை விட இந்த சப்ளிமேஷன் டேப்ன்றது ஹீட்டு தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த சப்ளிமேஷன் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம், ஸ்டிக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீச்சேன் பண்ணுறோம், இல்லை ஒரு கிளாஸ் ஃப்ரேம்ஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு மக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த சப்ளிமேஷன் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த பேப்பர் அப்படின்றது நம்மளுக்கு எக்காரணத்தை கொண்டு மூவ் ஆகாது. மூவ் ஆகலை அப்படின்னும் போது நம்மளோட பிரிண்டிங் அவுட்புட் டிரான்ஸ்பரேஷன்றது நல்லாவே இருக்கும். அதனால வந்து சப்ளிமேஷன் டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடணும்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிஷினில் என்ன டெம்பரேச்சர் என்ன டைமிங் வச்சு அந்த மேஜிக் மக்கு ஹார்ட் ஹண்டில் மக்கை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். எவ்வளோ நேரம் பிரிண்ட் பண்ணுறது, என்ன டெம்பரேச்சர் வைக்கணும், இதை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட பவர் பட்டன் அப்படின்றது நம்ம வந்து சைடில் இங்கே லெஃப்ட் சைடில் பேக் சைடில் இருக்குது, நம்ம இங்கே ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட பவர் இங்கே இதில் இருக்கும், பவர் பட்டன் நம்ம இங்கே ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் 8 மினிட் வைக்கணும் இதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ 200 டிகிரி செல்சியஸ் எப்படி செட் பண்ணுறது பார்த்தலாம். நம்ம டெம்பரேச்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதான் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து 200 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம், இதுக்கு மேலே அதிகமாக ஆகாது. நம்ம கம்மி பண்ணுறதை கம்மி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டெம்பரேச்சர் செட் பண்ணியாச்சு, அடுத்த டைம் செட்டிங் அப்படின்றது இப்போ 8 நிமிஷம் நம்ம வைக்கணும். ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். டைம் செட்டிங் பண்ணியாச்சு, டைம் செட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஹீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ வந்து 78 டிகிரி செல்சியஸில் இருக்குது, நம்ம ஹீட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப் டு 200 வர வரையும் வெயிட் பண்ணணும். 200 வந்ததுக்கு பிறகு நம்ம அதாவது மக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் பெல்ட் ஸ்டாப் ஒன்று வரும், பெல்ட்டு அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மக்கை வந்து இது பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிண்டிங் பேப்பர் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த 200 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து வச்சுட்டு நம்ம ப்ரிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெல்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்றது நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுருக்கு. இந்த லாக் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ ட்ரேயில் அந்த நம்ம ட்ரேயில் வந்து நம்ம டவுனில் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்குன்றது நம்ம ட்ரேக்குள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இதில் வந்து ஒரே டைமில் வந்து கிட்டத்தட்ட 9 மக்கு பண்ணலாம், பட் அட்டாச்மெண்ட்றது நம்ம செப்பரேட்டாக வாங்கி தான் நம்ம பண்ண முடியும். மிஷினில் டிஃபால்ட்டாக வர்றது 2 அட்டாச்மெண்ட்ஸ் வரும், 11 அவுன்ஸ் ஆகட்ட அட்டாச்மெண்ட். இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம இதில் 200 டிகிரி செல்சியஸ் வர வரையும் வெயிட் பண்ணலாம். 200 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டைமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது அப் டு 0 வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு 0 வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்க இமேஜ் ஆனது நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைமிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்றோம். அப் டு 0 வர வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். 0 வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க இமேஜ் ஆனது நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மேஜிக் மக்குன்றது இப்போ பிரிண்ட் ஆகி உங்களுக்கு ஹார்ட் ஹண்டில் மேஜிக் மக்குன்றது நம்ம பிரிண்ட் பண்ணது வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வெரைட்டி ஆஃப் மேஜிக் மக்கு. அது மாதிரி இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து 3D சப்ளிமேஷன் வேக்க மிஷின்ஸில் பிரிண்ட் பண்ணலாம். லைக் செராமிக் பிளேட்ஸு, டைல்ஸு, ராக்கு, வுட்டன் ராக்கு, மக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கிளாஸ் ஃப்ரேம்ஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து 3D சப்ளிமேஷனில் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கம்ப்ளீட் பிரிண்டிங் ப்ராசஸ் அப்படின்றத பார்த்தோம். இந்த 3D சப்ளிமேஷன் மிஷின் பற்றி ஒரு ரொம்ப கிறிஸ்பாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இந்த 3D சப்ளிமேஷன் மிஷின் அப்படின்றது பேசிக்கலாக வந்தது வந்து ஒரு 3D மொபைல் கவர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தது. அதில் ஆட் ஆன் சர்வீசஸாக கொடுக்குறதுக்கு தான் இந்த மக் பிரிண்டிங் சர்வீசஸ் அண்ட் அதர் திங்ஸ். மக் பிரிண்டிங்கும் நீங்கள் 3D சப்ளிமேஷனில் பண்ணலாம், பட் இட் கேம் இன் அஸ் அன் ஆட் ஆன், கூடவே பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்தது. அது டிப்பிக்கலாக ஒரு மக் ப்ரெஸ் மிஷினா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்ஸ், சப்ளிமேஷன் மக்ஸ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒயிட் மக்ஸ் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் மக்ஸ் இருக்குது, பேட்ச் மக்ஸ் இருக்குது, ஹார்ட் ஹேண்டில் மக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மேஜிக் மக்ஸ் இருக்குது, கிளிட்டர் மக்ஸ் இருக்குது, ரெயின்போ மக்ஸ் இருக்குது, ஃப்ராஸ்டட் மக்ஸ் இருக்குது, கிளியர் மக்ஸ் இருக்குது, த்ரீ டோன் மக்ஸ் இருக்குது, டூ டோன் மக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான மக்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ளிமேஷனில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஷாப்புக்கு ஒன்று போவோம், அந்த ஷாப்பில் என்ன கிஃப்ட் இருக்கோ அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கி வந்து கிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளோட டியர் ஒன்ஸ் அண்ட் லவ்ட் ஒன்ஸ்க்கு. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஷாப்புக்கு போகிறோம், எனக்கு பிடிச்ச கிஃப்டை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம், அது வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். அதில் தான் சப்ளிமேஷன் அண்ட் கஸ்டமைஸ் கிஃப்டிங் இஸ் பிளேயிங் அ வெரி வெரி வைட்டல் ரோல். ஏன்னா இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் இருக்கிறதுனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னைக்கு ஒரு பொருளை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணீங்களோ அன்னைக்கு அந்த பொருளோட செல்லிங் காஸ்ட்ன்றது அதிகம். செல்லிங் காஸ்ட்ன்றது அதிகம் அப்படின்றதுனால இந்த மார்ஜின்ஸ்ன்றதும் அதிகம், உங்களோட ப்ராஃபிட்ஸ் அப்படின்றதும் அதிகம். அதனால வந்து நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. கரண்ட் ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு. பட் இதுல ரொம்ப முக்கியமா என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் லைன்குள்ள வரீங்க அப்படின்னா வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நிறைய எவால்வேட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து இந்த பிஸ்னஸ் லைன்ல வருவேன், நான் ஆரம்பிப்பேன் அப்படின்றது இட் இஸ் குட், பட் யூ ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் த கான்ஸ் ஆஃப் திஸ். அதனால என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில வரும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சில பேர் நான் ஒரு ஷாப் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அந்த ஷாப்ல வந்து இது வந்து ஒரு அடிஷனல் சர்வீஸா போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் அ வெரி குட் தாட் ப்ராசஸ். சில பேர் வந்து நான் ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. சில பேர் வந்து இதை B2B மட்டுமே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்பரேட் கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியில கார்பரேட்ஸுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் தேவைப்படும், கார்பரேட்ஸ் அவங்க லோகோஸ் போடணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மேலே வச்சிருக்க லோகோஸ்லாம் வந்து கார்பரேட் கிஃப்டட் லோகோஸ், அந்த மாதிரி லோகோஸ் நிறைய கார்பரேட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் கிஃப்டிங்கில் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் அகெயின் குட். பட் ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆல் த த்ரீ வெர்டிகல்ஸில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் வந்து ரீட்டெயிலையும் இருக்கணும், சப்போஸ் கடை இல்லைன்னா பரவாயில்ல டைஅப்ஸ் பண்ணலாம், நிறைய பேருக்கு டைஅப்ஸ் பண்ணி நீங்கள் அவங்க மூலியமாக செல் பண்ணலாம். ஸோ டைஅப்ஸ்ன்றத பண்ண வேண்டியது இருக்கும், ரீட்டெயிலில் இருக்க வேண்டியது இருக்கும், ஆன்லைனில் இருக்க வேண்டியது இருக்கும், அப்புறம் கார்பரேட் கிஃப்டிங்கில் இருக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். நான் ஒரு வெர்டிக்கல் மட்டுமே செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதோட ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணாதீங்க. ஒரு வெர்டிக்கலில் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா ஸ்பெண்ட் த டைம் ஆன் இட், கேப்சர் த மார்க்கெட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெர்டிக்கலுக்கு போங்க. ஸோ எல்லாமே இம்மிடியேட்டாக பண்ணணும், எல்லாத்தையுமே ஒன்றா பண்ணணும் அப்படின்னா யூ வில் கெட் டூ ஆக்குபைட் ஆன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டர்மன். அது வந்து பெரிய ஒரு கஷ்டம், அதுதான் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வென் யூ கெட் இன் டு ஒன் பிஸ்னஸ் வெர்டிக்கல், ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் இட், கேப்சர் தட் மார்க்கெட், அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுங்க, அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பட் ஆனால் இந்த நாலு வெர்டிக்கல்லையும் இருக்கிற மாதிரி பாருங்க. இந்த நாலு வெர்டிக்கல்ல இருக்கணும் அப்படின்றது ஏன் சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் ஒரு நாள் ரீட்டெயில் வந்து கை கொடுக்கல அப்படின்னா ஆன்லைன் கை கொடுக்கும், ஆன்லைன் கை கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா B2B கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஷுட் ஹாவ் அ மிக்சட் பேக் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே டோன்ட் புட் ஆல் யுவர் பேஸ்கெட்ஸ் இன் ஒன் எக்னு சொல்லுவாங்க, அது 100% ட்ரூ. ஒரு வெர்டிக்கலில் போறீங்கன்னா சேல்ஸில், ஒரு பிஸ்னஸ் டொமைனில் வரீங்கன்னா சாரி, அதில் என்னெல்லாம் வெர்டிக்கல்ஸ் வந்து செல்லிங்கில் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். அந்த எல்லா வெர்டிக்கல்ஸ்லையும் நீங்கள் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் இல்லை எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண பார்க்க முடியும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சது.
இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிசினஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார், சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.